வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே தமிழ் சினிமாவில் அடுத்தபடியாக வெளியாக உள்ள 10 தரமான ஹிஸ்டாரிக்கல் சரித்திர திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் அடுத்தபடியாக பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சரித்திர ஹிஸ்டாரிக்கல் மூவி நேரடியாக தியேட்டரில் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் பார்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய முதல் பாகம் தான் தற்போது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய இரண்டாவது பாகம் 2023 சம்மர் அப்படி இல்லைனா தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ற ஐடியாலாம் படக்குழு இருக்காங்க. இந்த படத்துடைய இரண்டு பாகத்தையும் படக்குழு 150 நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சு தற்போது 2 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இந்த திரைப்படம் கடந்த 70 வருஷமா MGR-லிருந்து விஜய் வரையும் எடுக்க ட்ரை பண்ணி டிராப் ஆகி தற்போது மணிரத்னம் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், திருஷா, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பல நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இந்த திரைப்படத்துடைய முதல் பாகம் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போது. இரண்டாவது பாகம் அடுத்த வருடம் ரிலீஸ் ஆக போது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் இதற்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பல ஹிஸ்டாரிக்கல் மூவி மிகப்பெரிய பொருள் செலவுல உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல முதல் 2 இடத்துல பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. 3வது இடத்துல அடுத்தபடியாக சூர்யா அவர்களுடைய 42வது திரைப்படம் உருவாகுது. இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் 5 மன்னனா நடிக்க போறதாகவும் இந்த திரைப்பட்ட பார்ட் 1 ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. தற்போது இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கோவால நடந்துட்டு இருக்கு. இந்த படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா ஹீரோவா நடிக்கிறாங்க. திசா பட்டாணி இந்த திரைப்படத்தில் ஹீரோனியா நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு DSP இசை அமைக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை யூவி கிரேசன் மற்றும் சூரிய கிரீன் ஞானவேல் ராஜா ரெண்டு பேரும் இணைந்து இந்த திரைப்படத்தை பேனிந்திய படமாக தயாரிக்கிறாங்க. 3D இந்த திரைப்படம் அடுத்த வருடம் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா கெரியிலேயே மிகப்பெரிய பொருள் செலவில் உருவாகிற இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்ட ஹிஸ்டாரிக்கல் மூவியாக உருவாக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் பாகம் அடுத்த வருடமும் இந்த படத்துடைய இரண்டாவது பாகம் அதற்கு அடுத்த வருடமும் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல வேல்பாரி மன்னன் கதையை சங்கர் அவர்கள் இயக்க போகிறதாகவும் இந்த திரைப்படத்தில் ஹீரோவா யாசும் சூர்யாவும் நடிக்க போகிறதா தகவல் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வெளியாகியிருக்கு. அதாவது வேல்பாரி திரைப்படத்தோடைய உரிமத்தை தற்போது சங்கர் வாங்கி வச்சிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் சங்கரும் யாசும் கூடிய சீக்கிரமாக இணைந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. அது இந்த படம் தான் தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருடம் இறுதியில் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் 1000 கோடி பொருள் செலவில் உருவாக போகிறதா சொல்லியிருக்காங்க. வேல்பாரி அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டோடைய முக்கியமான மன்னர்களில் ஒருவர். அவரை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல்லான மன்னன். ஸோ அவரது கதையில் யாசும் சூர்யாவும் நடிக்க சங்கர் அந்த படத்தை இயக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவியாக உருவாகும். ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 5வது திரைப்படமாக தளபதி விஜயும் ஒரு மாசான ஹிஸ்டாரிக்கல் மூவியில் நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் நடிகருமான சசிகுமார் இயக்க போகிறாங்க. ஏற்கனவே சசிகுமார் பல இன்டர்வியூவில் தளபதி விஜய்க்கு பாகுபலியை விட பல மடங்கு ஒரு மிரட்டலான கதையை சொல்லியிருக்கேன். தளபதி விஜயும் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நேரம் வரும்போது பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த படத்தை தற்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சசிகுமார். ஸோ கண்டிப்பாக பாகுபலி வெற்றிக்கு பிறகு தளபதி விஜய் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படம் தளபதி அவர்களுடைய 70வது திரைப்படமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக அஜித்குமார் அவர்களும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் நடிக்க போகிறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. இந்த படத்தை விஷ்ணு வர்தன் இயக்க போகிறதாகவும் இந்த திரைப்படம் ராஜராஜ சோழனை மையமாக கொண்டு இந்த படத்தில் தல அஜித் ராஜராஜ சோழனாக நடிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. தற்போது விஷ்ணுவர்தன் இந்த திரைப்படத்துடைய கதையை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் தல அஜித் அவர்களுடைய 64 அப்படி இல்லைன்னா 65வது திரைப்படமாக இந்த படம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஹிஸ்டாரிக்கல் மூவியாக 1001 திரைப்படம் உருவாக போகுது. ஏற்கனவே 1001 திரைப்படம் வெளியாகி 10 வருஷத்துக்கு அப்புறம் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க. இதனால் செல்வராகவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோடைய பார்ட் 2 2023 எடுத்து 2024 வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது செல்வராகவன் அவர்கள் அதற்கு முன்னாடி புதுப்பேட்டை 2 வந்து எடுக்க போகிறாங்க. புதுப்பேட்டை 2 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு 1001 திரைப்படத்தை எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் 1001 திரைப்படத்துடைய ஷூட்டிங் 2024 இறுதியில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2025 அப்படி இல்லைனா 2026 இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1001 திரைப்படத்துக்கு தற்போது வரையும் ஒரு மிகப்பெரிய
ரசிகர்கள் பட்டாளம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்களுடைய 169வது திரைப்படத்தை தேசங்கு பெரியசாமி இயக்க போகிறதாகவும், இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பொருட்செலவுல ஏஜிஎஸ் என்டர்டெய்னர் நிறுவனம் தயாரிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. இந்த படமும் பொன்னியின் செல்வன் கதையில் வரக்கூடிய ஒரு மன்னனை தனியாக எடுத்து அந்த மன்னனுக்கான ஒரு மாசான ஸ்கிரிப்டை உருவாக்கி ரஜினிகாந்த் பண்ண வேண்டும்னு வந்து தேசங்கு பெரியசாமி பிளான் போட்டு சொன்னதாகவும், ரஜினிக்கும் ரொம்ப பிடிச்சி போனதாக சொன்னாங்க. அதன் பிறகு ரஜினி ஹெல்த் கண்டிஷன் காரணமாக இந்த படத்துலேருந்து விலகியிருந்தார். தற்போது ரஜினி அவர்கள் மீண்டும் இந்த திரைப்படத்தை பண்ண போகிறதாகவும், இந்த படத்தை தற்போது கலைப்புலி தானும் தயாரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா கடந்த சில வாரங்களாக டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவியாக உருவாக்க போகுது. இந்த படம் ரஜினி அவர்களுடைய 120வது திரைப்படமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக தேனடா ஃபிலிம்ஸ் அவர்கள் அவங்களுடைய 100வது திரைப்படத்தை சங்கமித்ரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தின் மூலம் தொடங்கினாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு மாதம் நடந்ததுக்கு பிறகு பட்ஜெட் கதையில் ஒரு சில குழப்பங்கள் காரணமாக இந்த படம் அப்படியே ட்ராப் ஆனிச்சு. அதற்கப்புறம் தேனடா ஃபிலிம்ஸ் மெர்சல் திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய கதையோடைய உரிமை தற்போது வரையும் சுந்தர்ஜிட்டு தான் இருக்கான். ஸோ இதனால் சுந்தர்ஜி அவர்கள் இந்த திரைப்படத்தை மீண்டும் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்தில் ஆரியா ஜெயம் ரவி ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க, திசா பட்டானி ஹீரோனியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த படம் உருவானுச்சு. ஸோ தற்போது பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படமும் மீண்டும் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக கமலஹாசன் அவர்களுடைய கனவு திரைப்படமான மருத நாயகம் திரைப்படம் 1991 எடுக்கப்பட்டு பட்ஜெட் காரணமாக ட்ராப் ஆனிச்சு. தற்போது இந்த திரைப்படத்தை மீண்டும் கமல் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்தை சோனி நிறுவனத்தை கூட டைப் வச்சு கமலஹாசன் இயக்கப்போவதாகவும், இந்த திரைப்படத்தில் விக்ரம் மருதநாயகமாக நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் 2024 அப்படின்னா 2025 ஆண்டு தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் விக்ரம் நடிப்பில் எடுக்கப்பட்டு ட்ராப் ஆன கரிகாலன், மகாவீர கர்ணா போன்ற திரைப்படங்களும் பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பிறகு மீண்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் எந்த ஹிஸ்டாரிக்கல் படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ட்ராப் ஆன எந்த ஹிஸ்டாரிக்கல் படம் மீண்டும் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.